स्टूडेंट्स इनकी लवंत स्टैंडर्ड अकाउंटेंसी पाकल नाम वो फिफ्त चैप्टरक ट्रायल बैलेंसो रूल्स पी पाकटो ट्रायल बैलेंस स्पेसिमन ऑफ ए ट्रायल बैलेंस इन द रूल्स नहीं तरवा ना मेमरी पड़ीटा बेस पड़ी तम पड़पो ना पाको पड़चिड़ पड़ती टेस्ट एल्लानी सर ना पड़े नाम इशिंग हेडन ये वो डेबिटे वो सेलसन ये वो क्रेडिट वो अंतमारी वो रूल्स येबिटे वो यदा क्रेडिट वो नाम पातम इतना ना तरजीन इंब सम्स एक्सापल सम्स फ्रीय पातको नम एक्सरसाइज सम पोला सरिंगला स्टूडेंट्स इतना फर्स्ट सम एक्सरसाइज सम एडुत्तुकोंग फर्स्ट सम प्रिपेयर ए ट्रायल बैलेंस वित् द फॉलोइंग इंफॉर्मेशन अब इंफॉर्मेशन इप्ली पांग पर्चेसेस अब 1 लाख बैंक लोन डेबिटर्स डेबिटर्स वो डेबिट सर डेबिटर्स देन स्टॉक नमक सर अत सेल्स क्रेडिटर्स कैश कैपिटल इवलो डीटेल्स नाम पड़ो नम्बर मुन पात्री अंतमारी टैबलेट कॉलम पाकल एपड़ी पड़े ना उल्लें इंमारी टेबलर कालम पटकें ट्रायल बैलेंस सीरियल नंबर नेम ऑफ अकाउंट डेबिट क्रेडिट इतमी रुपी सिंपल कूड़े सरटे फर्स्ट वन पाता पर्चेसस 1 लाख पाता पर्चे 1 लाख पर्चे अमेर वो अंत रूलस डेबिट सैड वो अटको बैंक लोन बैंक लोन नमक वो कड़न अभी ये वो क्रेडिट सैडल वो टेबल्स डेबिटर्स अब डेबिटा वो क्रेडिटर्सन क्रेडिट वो सर स्टॉक इंवर सेल्स अमेर पाता रूलस क्रेडिट सैड पाता क्रेडिटर्स क्रेडिट वो कैश अभी डेबिटे वो कैपिटल एपुमें क्रेडिट वो इलाम पटे रे सैडू डेबिट सैडू क्रेडिट सैडू अब आड पड़ी पांग 375,000 वो इतना डिफ्रेंस वर्दा ट्रायल बैलेंस उ पलये बुक पाती जर्नल एंट्री लेजर पोस्टिंग ट्रायल बैलेंस मादी आना न्यू बुक वह ट्रायल बैलेंस मट सिंपला कुत्तरक वेरी वेरी ईसि पांग इतमीदा सेकंड सम पाकल इन सेकंड सम पांग फर्स्ट सम ना बुरीको बैंक लोन ये वो क्रेडिट वो बिल्स पेयबल वो अद क्रेडिट वरण नाम तरण स्टॉक एपुमे डेबिटे वो कैपिटल क्रेडिट वो पाता उड़ने टक टकन सोल्ड मारे नहीं टेबले ना तरव पड़को अत पर्चे वो पर्चे एपुमे डेबिट सैड वो सेल्स क्रेडिट सैड वो डेबिटर्स डेबिट सैड वो बैंक बैंक नम्बर लोन क्रेडिट वो बैंक नम्बर 2 लाख डेपासीट वो अबिट सैड वो नाम पोन सम पाता मादे இதலியும் பாருங்க நம்ம அந்த டேபிளர் காலம் போட்டு பார்க்கலாம் பாருங்க பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் இந்த மாதிரி டேபிள் காலம் போட்டுக்கோங்க சீரியல் நம்பர் ட்ரையல் பேலன்ஸ் னு போட்டுக்கோங்க நேம் ஆஃப் அக்கவுண்ட் இங்க லெட்ஜர் ஃபோலியோ போட்டுக்கோங்க டெபிட் கிரெடிட் னு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கோம் பேங்க் லோன் 2 लाख बैंक लोन एव्वे को 2 लाख को लोन कड़ मतवे
இதெல்லாம் எங்கே வரும்? கிரெடிட் சைடு தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள், அதாவது நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது, பில்லு நம்ம பணம் தரணும். ஸோ அந்த 1 லேக்கும் கிரெடிட்டில் தான் வரும். ஸ்டாக்குங்கிறது வந்து நமக்கு சொத்து, எப்பவுமே டெபிட்டில் வரும். கேபிட்டல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரெடிட்டில் தான் வரும். பர்ச்சேஸு எப்பவுமே டெபிட்டில் வரும். சேல்ஸ் எப்பவுமே கிரெடிட்டில் வரும். சரிங்களா? அடுத்தது டெபிட்டர்ஸ் அப்படின்னா என்னது? நமக்கு பணம் தர வேண்டியவர்கள், அப்போ அது நமக்கு சொத்து தான், அதனால் அது டெபிட்டில் தான் வரும். பேங்க்கு, பேங்க்கில் நம்ம டெபாசிட் எவ்வளோ வச்சுருக்குறோம்? 2 லேக் வச்சுருக்குறோம். இந்த மாதிரி போட்டு நீங்கள் என்ன பண்ணோம், ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், 8,50,000 வரும். ரொம்ப 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 உங்களுக்கு இது ஒரு ஈஸியான சாப்டர் தான். இதை வந்து ஒரு 3 மார்க்கில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கூட கேட்டுருவாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னை நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம், அல்லது நோட் பண்ணி வைங்க, நம்ம நேரில் மீட் பண்ணும்போது உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்தது நம்ம 3rd சம் பார்க்கலாம். இப்போ நம்ம 3rd சம் பார்க்கலாம். 3rd சம் பாருங்கள். ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்சஸ் ஆஃப் சந்திரமோகன் ஆஸ் ஆன் 31st March 2017. உங்களுக்கு வந்து சம்மில் இந்த மாதிரி நேம் போட்டு டேட்டோடு கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், இதையும் நீங்கள் டாப்பிக்கில் எழுதணும். கொஷினை நல்லா பாருங்கள். அந்த டேபிள் காலம் போடுறது, டாபிக் எழுதுறது, அந்த ருப்பி சிம்பிள் போடுறது, பர்டிகுலர்ஸ் டேட்டு இதெல்லாம் எழுதுறது. அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ பாருங்கள், கேபிட்டல் எப்போவுமே நான் என்ன சொன்னேன், கேபிட்டல் வந்து கிரெடிட் சைடு தான் வரும். ட்ராயிங்ஸுங்கிறது வந்து ஒரு செலவு, எடுத்தல், சொந்த செலவுக்கு எடுக்கிறோம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் அமௌண்ட்டு எடுக்கிறாங்க. அதாவது நம்ம கோல்டன் ரூல்ஸில் பார்த்துருப்போம், எக்ஸ்பென்சஸும் லாஸஸும் எதில் வரும், டெபிட் சைடு வரும். சரிங்களா? லோன் பாரோடு வந்து எதில் வரும், கிரெடிட்டில் வரும். சேல்ஸ் கிரெடிட்டில் வரும், பர்ச்சேஸும் டெபிட்டில் வரும். பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு, மோட்டார் காரு, பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து அதிகமாக நம்ம கடன் வாங்கிக்கணும். சரிங்களா? மோட்டார் கார் நமக்கு ஒரு சொத்து. ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பென்சஸ்னாவே டெபிட் தான். பில்டிங்கு, ஸ்டாக், இதெல்லாம் நமக்கு சொத்து. இதெல்லாம் நம்ம அந்த ரூல்ஸ் படி எங்கே போடணும் அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டி சொல்கிறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், கேபிட்டல் எங்கே வரும்னு சொல்லியிருக்கிறோம், கிரெடிட்டில் தான் வரும். சரிங்களா? அடுத்தது ட்ராயிங்ஸ், நம்ம சொந்த செலவுக்கு எடுக்கிறது. இந்த மாதிரி லெஜர் ஃபோலியோ போடணும். மேலே டாபிக் பார்த்துக்குங்க, ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2017 போட்டுக்குங்க. நேம் இருந்தாலும் நேம் முன்னாடி போட்டுக்குங்க, சந்திரமோகன்ஸ் அப்படின்னு போட்டுக்குங்க. ட்ராயிங்ஸ் 2000 டெபிட்டில் தான் வரும். லோன் பாரோடு, நம்ம கடன் வாங்குகிறோம், அதெல்லாம் எங்கே வரும், கிரெடிட் சைடு தான் வரும். சேல்ஸ் எப்பவுமே கிரெடிட் சைடு, பர்ச்சேஸ் எப்பவுமே டெபிட் சைடு தான், அதை மறந்துடாதீங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா நம்ம அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறோம், நம்மளோட இருப்பு தொகைக்கு மேலே. இப்போ ஒரு 10,000 நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னா நம்ம 15,000 வாங்குறது, 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா கடன் வாங்குகிறோம் இல்லையா, ஸோ அது கிரெடிட் சைடு தான் வரும். மோட்டார் கார் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு அசட்ஸு, அசட் எல்லாமே எங்கே தான் வரும், டெபிட்டில் தான் வரும். எக்ஸ்பென்சஸும் டெபிட்டில் தான் வரும். பில்டிங் அது நமக்கு ஒரு அசட்டு, ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு அசட்டு, சொத்து. சரிங்களா? இந்த மாதிரி எழுதிட்டு இந்த அமௌண்டெல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு இதையும் ஆட் பண்ணுங்கள். கிரெடிட் சைடு இருக்கிறதையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,90,700 வரும். ரெண்டும் ஈக்குவலாக வரும், வித்தியாசமே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட சம்மை ராங், நீங்கள் போட்ட ரூல்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். நீங்களே செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இந்த ட்ரையல் பேலன்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு வெரி 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 ஈஸியான ஒன்று தான். இப்போ நான் உங்களுக்கு வந்து 3 சம்மு சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து ஒரு 3 சம் 7 வரலும் நீங்கள் போடலாம். 4, 5, 6, 7 வரலும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். புக்கில் இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. டவுட் இருந்ததுன்னா திருப்பி பாருங்கள்.
பட் எக்ஸாமில் உங்களுக்கு அந்த ரூல்ஸை தர மாட்டாங்க, நீங்கள் தான் படிச்சுட்டு வந்து செய்யணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு கிளாஸ் இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த மூணு சமம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் வந்து 7 வரலும் போட்டுட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அதாவது நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்த 3 சம்மையும் நீங்கள் போட்டிருக்கணும். சரிங்களா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தத நீங்கள் நோட்டில் போட்டுட்டு 7 வரலும், 1லிருந்து 7 வரலும் எல்லா சம்மும் தரவாக நீங்கள் போட்டுட்டு கரெக்டாக டேலி பண்ணி, டேலி பண்ணுறதுன்னா என்னது, டோட்டல் ஈக்குவலாக ரெண்டு சைடும் டோட்டல் ஈக்குவலாக வரணும். போட்டுட்டு நீங்கள் எனக்கு உங்களோட நேம் போட்டு, 11th ஸ்டாண்டர்டுன்னு போட்டு, அக்கௌண்டன்சின்னு மேலே டாபிக் போட்டு, ஒவ்வொருத்தரோட நேம், ஒவ்வொரு பேஜ்லேயும் உங்கள் நேம் இருக்கணும். சரிங்களா, தனித்தனியாக எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட். 7 சம் வரணும், முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.